அறிவை மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 22 வயசு 25 வயசு ஆனதுலேருந்து 50 வயசு வரைக்குமே பார்த்தாலுமே வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அது ஐடி கம்பெனி ஆகலாம், கவர்மெண்ட் ஜாப் ஆகலாம், மற்ற வேலைகளாகலாம், எந்தவித பொறுப்புகளும் எடுத்துக்காமல் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்கிறாங்க. அதை மீறி கேட்டோம்னா, எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட குழந்தைகளை வளர்க்குறதுல பிரச்சனை வருது. கணவன் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் அதிகமாக வருது. குடும்பத்தை விட்டு விலகி போகிற சூழல் அதிகமாக வருது. டைவர்ஸ் பிரச்சனை அதிகமாக வருது. அம்மா அப்பாவோட இணக்கமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தொடர்ந்து அதிகமாகிக்கொண்டே வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உண்மையாலுமே நேரம் சரியில்லையா, காலம் சரியில்லையா, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட திறமை பற்றாக்குறை தான். அப்போ இவர்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு, ஆனால் எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறாங்க. அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கு, யார்கிட்ட எதை பேசினாலும் தைரியமாக பேசுகிறாங்க, அதாவது அந்யோன்யமாக இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லாமல் பேசுகிறாங்க, ஒரு தீக்கிறதுக்கான அறிவு நிறைய கொடுக்குறாங்க, ஐடியா நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எந்த வேலையும் செய்யலைன்னா, இவங்களுக்கு நேரம் சரியில்லையா, இல்லை திறமை பத்தலையான்னு ஒரு கேள்வி அங்கே எடுபடுகிறது. அப்போது அவர்களுக்கு நேரம் காலம் சரியில்லை என்றே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய திறமையை ஏன் அந்த இடத்தில் எடுத்து காமிக்க முடியல? அப்போ திறமை இருக்குதா இல்லையா, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏன் செய்ய முடியலன்னு ஒரு கேள்வி வருதல்லவா? இதுதான் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா இவர்களுடைய குடும்பம், குழந்தைகள் எல்லோரும் இணக்கமான சூழலில், சந்தோஷமான சூழலில் வாழ வழிவகுக்க முடியும். அப்போ இவர்கள் ஏன் அந்த இடத்தில் சமாளிக்க முடியவில்லைன்னா, கல்வி, பொருளாதாரம், உளவியல் நலம், சமூக நலம், இந்த 4 காம்பனண்ட்டில் சேர்ந்து இவர்களுக்கு ஏதாவது ஒன்று இவர்களுக்கு தகுந்தாற்போல் இல்லை அப்படின்னா, இவங்களால அந்த சூழலை சமாளிக்க முடியாது. இதற்கு தான் திறன் மேம்படுத்த, திறனை அதிகப்படுத்த, இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கு தான் இவர்களோட பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றியமைப்பதன் மூலம் இவர்களும் அந்த இடத்துல ஃபிட் ஆக முடியும். இப்போ நிறைய கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா, நான் போனேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல, இவங்க சொல்லி சொல்லி இவங்க திட்டுறாங்க, என்னை வேலை செய்யலன்னு திட்டுறாங்க, என்னை கண்ட எங்கள் சீனியருக்கு பிடிக்கவே இல்லை, என்னை கார்னர் பண்ணுறாங்க, என்னை எல்லாரும் டாமினேட் பண்ணுறாங்க, எங்களோட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, இந்த வேலையே எனக்கு பிடிக்கல, இந்த கம்பெனியே எனக்கு பிடிக்கல, அந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கல, இப்படி பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். இது எப்படி நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, சகுனம் சரியில்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ இவர்களுக்கு அந்த கம்பெனியை பிடிக்கலைன்னா கம்பெனியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த சீனியர் பிடிக்கலைன்னா சீனியர்கிட்ட ஏன் இவர்னால் ஒரு கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ண முடியல, சீனியர் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது இவங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, நான் போய் எப்படி டவுட் கேட்குறது, இதெல்லாம் நான் போய் கேட்டால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இது கூட தெரியாமல் வந்து உட்காந்துருக்குறான்னு இவங்களே கணக்கு போட்டுக்கிட்டு இவங்களே இவங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் சீனியர் பிடிக்கலை, சீனியர் கார்னர் பண்ணுறாங்கன்னு இப்படி பல காரணங்களை சொல்லிக்கிட்டு வேலைக்கு போகிறதே தவிர்த்துறாங்க. அப்போ இவங்களோட குடும்பமும் இவர்களும் பாதிப்படைகிறாங்க. ஒரு சூழலில் வீட்டை விட்டு ஓடி போகும் நிலையோ, அல்லது தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணமோ, குடும்பத்தை விட்டு விலகி செல்லும் எண்ணமோ, டைவர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இவங்க தள்ளப்படுகிறாங்க. அப்போ இவர்களுக்கு திறனை அதிகப்படுத்துவதற்காக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் சிறப்பு உளவியல் சிகிச்சைகளும் தெரப்பியூட்டிக்காக நாங்கள் கடந்த 25 ஆண்டு காலமாக உளவியல் சிகிச்சையில் தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் 250 ப்ராஜெக்ட் விட்டு வரும். அதற்காக எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம், இன்டர்நேஷ்னல் லேர்னிங், மைண்ட் லேப், எப்படி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், வெல்னஸ், அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்கிறது, இப்படி பல தெரப்பியூட்டிக்காக ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வர்றதுக்கு நாங்கள் பல கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு வர்றோம். நீங்களும் இந்த உலகத்தில் வெற்றியாளராக மாற முடியும். அதாவது தனக்கு தெரியாததை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததை எப்படி முறைப்படுத்த வேண்டும், தெரிந்ததை எப்படி வளர்ச்சி சார்ந்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு தெரப்பியூட்டிக் கைடன்ஸ். அப்போ நம்மளை நம்ம வளர்த்தி கொள்ள, நாம் செய்வது சரி, நாம்
செய்வது சரியா தவறா என்றே தெரியாமல் மற்றவர்களினால் எனக்கு பிரச்சனை என்று சொல்லி நாம் நம் வாழ்க்கையவே கெடுத்துக்கொண்டு நம்மளை சார்ந்தவர்களையும் வாழ விடாமல் நாமும் நிம்மதியாக வாழ முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் வேலைக்கு போக பிடிக்காமல் வேலையை செய்ய விருப்பம் இல்லாமல் பலர் இன்னைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது போன்ற பாதிப்புகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் விடுபடத்தான் எங்களுடைய நிறுவனம் கடந்த 25 ஆண்டு காலமாக திரப்பியூட்டிக்காக வாழ்வியல் சிக்கலில் ஏற்படும் சிக்கல்களை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது இவர்களும் தனி மனித வளர்ச்சி அடைய முடிகிறது, சமூகத்தில் இணைந்து செயல்பட முடிகிறது, பொருளாதாரத்திலும் உயர்ந்து வர முடிகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்.